حسبي ربي جل الله، ما في قلبي غير الله، نور محمد صلى الله، لا إله إلا الله. حسبي ربي جل الله، ما في قلبي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. منها خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى، صدق الله العظيم. وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم: أكثروا ذكر هادم اللذات، صدق النبي صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவுடைய அலப்பரும் அருளும் அனந்தரமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பான ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நம்மை தேடி வரும் மரணம். சமீப நாட்களாக நிறைய மரண செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. பிரமாணா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய அடையாளங்களாக பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் இதுவும் ஒன்று, திடீர் மரணங்கள் அதிகமாகி விடுவது. திடீர் மரணங்கள் அதிகமாகுவதும் கியாமத்துடைய அடையாளமாக, உலக அறிவுனாருடைய அடையாளமாக அனிரந்தரமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்காக வேண்டி வரவில்லை. மாறாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வாழ்வதற்காக மட்டுமே அல்லாஹு தஆலாவால் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்மில் அநேக நபருடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நீண்ட நெடிய காலம் இந்த உலகத்தில் வாழப்போவதை போன்ற ஒரு மனோபாவத்திலே, செயல்பாடுகளிலே மரணத்தை மறந்தவர்களாக, மறுமையை மறந்தவர்களாக வாழக்கூடிய காட்சியை நாம் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பிறந்துவிட்ட எந்த ஒரு ஆத்மாவும் நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை. காரணம், ஒரு பொருளை உருவாக்கியவன் தான் அது எத்தனை வருடம் நீடித்திருக்கும் என்பதை சொல்ல வேண்டும். கேரண்டி கொடுக்கிறாங்க இல்லையா? வாஷிங் மிஷினுக்கு ஒரு கேரண்டி, ஃப்ரிட்ஜுக்கு ஒரு கேரண்டி. மனிதன் எதையெல்லாம் உருவாக்குகிறானோ அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவன் கேரண்டி கொடுக்கிறான். இத்தனை வருஷம் இது உழைக்கும், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவ்வளவுதான், வேற நீங்க புதுசா வாங்கிக்க வேண்டியதான், அல்லது ஸ்பேர் பார்ட்ஸ் வீணா போதும் மாத்திக்க வேண்டியதான். ஒரு மனிதன் ஒரு பொருளை உருவாக்குகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு காலம் இருக்கும் என்பதை இந்த மனிதனை சொல்லுகிறான். மனிதனை படைத்த அல்லாஹு தஆலா, அவன் தான் மனிதனை உருவாக்கியவர். மனிதனை உருவாக்கி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்கள் தான், சுவைத்துத்தான் ஆக வேண்டும். இங்கே யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. நீண்ட நடிக நாட்கள் இந்த பூமியிலே யாரும் வசிக்க முடியாது. எல்லோரும் ஒரு நாள் கண்டிப்பாக மரணித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்.
நம் எல்லோருக்கும் மரணம் உண்டு என்பதை நாம் அடிக்கடி நம்முடைய நினைவில் கொண்டு வர வேண்டும். மரணம்னா என்ன, மௌத்தனா என்ன, எதை மரணம் என்பதாக சொல்லப்படும்? எஸ் அலூனக அனில் ரூஹ் குலில் ரூஹ் மின் அம்ரி ரப்பி. நபியே, ரூஹை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். இன்று நாம் எதை ரூஹ் என்பதாக சொல்கிறோம், எதை உயிர் என்பதாக சொல்கிறோம், எதை மரணம் என்பதாக சொல்கிறோம்? ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் அவருக்கு மரணம் வந்துவிட்டது, அவர் மரணித்து விட்டார் என்று சொல்கிறோம். உயிர் என்பது எது? இன்று வரை ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்க முடியாத சில புதிர்கள் இதுவும் ஒன்று. உயிர்னா என்ன, அது எப்படி இருக்கும், அது எப்படி உள்ள வந்துச்சு, எப்படி வெளியே போகுது, வெளியே போகாம தடுத்து இப்பானுக்கு என்ன செய்யலாம்? இன்று வரை மனிதன் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறான், அவனால் விடுகின்ற விடுக்க முடியவில்லை, முடியாது. ஏன் முடியாது என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், குலி ரூஹம் மின் அம்ரி ரப்பி. ரூஹ் என்பது அல்லாஹு தஆலாவுடைய உத்தரவு, இறைவனுடைய உத்தரவு. அல்லாஹு தஆலாவுடைய உத்தரவினால் வந்த ரூஹ் அல்லாஹ்வுடைய உத்தரவினால் திரும்ப பெறப்படுகிறது. நம்முடைய கண்களுக்கு புலப்படாத, நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு சக்தி நம்முடைய உடலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்திக்குத்தான் ரூஹ் என்பதாக சொல்கிறோம், உயிர் என்பதாக சொல்கிறோம். அந்த சக்தியை கொடுத்தது யார்? அல்லாஹ். அந்த சக்தியை மீண்டும் பெற்றுக் கொள்வது யார்? அல்லாஹ். அன்பானவர்களே, இது கூடு. நம்முடைய உடல் என்பது, மனித உடல் என்பது கூடு. இந்த கூட்டுக்குள் இருக்கக்கூடிய சக்தி தான் உயிர். இந்த மனித உடல் எங்கிருந்து படைக்கப்பட்டது? மண்ணிலிருந்து தானே, மண்ணிலிருந்து படைக்கப்பட்டது. இந்த உடல் மீண்டும் எங்கே செல்கிறது? மண்ணுக்குள் அடக்கம் செய்யப்படுகிறது. ஒரு மனிதர் இறந்து விட்டா நாம் என்ன செய்யறோம்? அவரை கொண்டு போய் மண்ணுக்குள் அடக்கம் செய்யும். மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனிதனை மீண்டும் மண்ணுக்குள்ளேயே நாம் புதைக்கிறோம், அப்படிதானே? அப்ப இந்த உயிர் எங்க? உயிர் எங்கிருந்து வந்ததோ அங்கே சென்று விட்டது. உயிர் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, அது அல்லாஹு தஆலாவின் பக்கம் சென்று விட்டது. இந்த உடல் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டது, அது மண்ணுக்கே சென்று விட்டது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான், மின்ஹா ஃபலக்னாகும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுஃரிஜுக்கும் தாரத்தன் உஃப்ரா. இந்த மண்ணிலிருந்து தான் நாம் உங்களை படைத்தோம். வஃபீஹா நுஈதுக்கும், நாம் மீண்டும் உங்களை அந்த மண்ணுக்கு திருப்புவோம். அந்த மண்ணுக்கு திருப்பக்கூடிய நிகழ்வு தான் மரணம். ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவரை இந்த பூமியிலே இனிமேல் வாழ வைக்க பிரியப்படவில்லை, மீண்டும் அவரை மண்ணுக்குள் அனுப்ப பிரியப்படுகிறான். அல்லாஹ் உத்தரவு போடுறான், மனசுல் மூத்து வர்றாங்க, ரூஹை கைப்பற்றிட்டு போயிடுறாங்க. நாம என்ன செய்யறோம்? அவரை நன்கு குளிப்பாட்டி சுத்தம் செய்து தொட வைத்து துவா செய்து அடக்கம் செய்து விடுகிறோம். மின்ஹா ஹலகனாகும் ஒஃபீஹா நுஈதுக்கும், அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான், ஒமின்ஹா நுஃரிஜுக்கும் தாரத்தன் உஃப்ரா, மீண்டும் உங்களை அந்த மண்ணிலிருந்து மற்றொரு முறை வெளியாக்குவோம் என்று அல்லாஹ் சொல்றான். அதற்குத்தான் மறு ஊடக வாழ்க்கை என்பதாக சொல்றோம். மரணத்திற்கு பின்னால் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுதல். அதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா மீண்டும் இந்த மண்ணில் இருந்து அடக்கம் செய்யப்பட்டவர்களை, புதைக்கப்பட்டவர்களை அல்லது எரிக்கப்பட்டவர்களை மீண்டும் அல்லாஹ் என்ன செய்வான்? மண்ணிலிருந்து உருவாக்குவான். சகிமிக்கவர்களே, சில பேர் மரணத்தை விரும்புகிறாங்க. அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தின் காரணமாக, உடல் ரீதியாகவோ, பொருளாதார ரீதியாகவோ, உளவியல் ரீதியாகவோ, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை தாங்க முடியாத நேரத்தில் மரணம் வராதா, மரணம் வராதா என்று ஏங்குகிறார்கள். மரணம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இன்னும் சில நபர்கள்
மரணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி கடுமையான முயற்சி எல்லாம் எடுக்கிறார்கள். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னாலும் கூட மருத்துவத்தில் என்ன சொல்றாங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எங்க அத்தாவை காப்பாத்திருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எங்க தாத்தாவை காப்பாத்திருங்க. மரணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் சில மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த மரணத்தை விட்டு உலகத்தில் யாரும் ஓடி ஒளிய முடியாது, எங்கும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், சொல்லுங்கள், இன்னல் முதல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மரணத்தை விட்டு நீங்கள் விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ அது வந்து விடக்கூடாது, நம்மை தழுவி விடக்கூடாது என்று நீங்கள் விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ, ஃபஇன்னஹு முலாகீகும், நிச்சயமா அது உங்களை வந்து சந்திக்கும். நாம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்மளை தேடி வரும். ஃபஇன்னஹு முலாகீகும், மனிதன் எங்கு ஓடி ஒளிந்தாலும் சரி அந்த மரணம் அவரிடத்தில் வந்து சேரும். இன்னொரு திருமறை வசனத்தில் அல்லாஹ் எப்படி குறிப்பிடுகிறான், ஐனமா தகூனு, நீங்கள் எங்கிருந்து எங்கிருந்தாலும் சரி, ஆகாயத்தில் போனாலும் சரி அல்லது கடலுக்குள் நீங்கள் நீர்மூழ்கி கப்பல் சென்றாலும் சரி அல்லது பலமான உறுதியான கட்டடங்கள் மாளிகைகள் கோட்டைகள் உருவாங்கி கொண்டு உள்ளே பாதுகாப்பு ஏற்பாடு அமர்ந்தாலும் சரி, ஐனமா தகுனு யுதரிக்குமுல் மௌத்து, மரணம் உங்களே வந்ததே, உங்களுடைய நேரம் வந்து விட்டால், உங்களுடைய தவறை முடிவடைந்து விட்டால் மலக்குள் மோத் தேடி வந்து விடுவார்கள், அவரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லாஹ் உத்தரவுக்கிணங்க அவர் வருகிறார், இறைவனுடைய ஆணைக்கிணங்க வருகிறார். உலவு குன் தும்பி புருதி முஷக்கியதா, அல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தணும், மிக உயரமான மிக உறுதியான கோட்டைகளை கட்டி அதற்குள்ளாக நீங்கள் இருந்தாலும் சரியே மலக்குள் மோத் உங்களை வந்து சந்திப்பார்கள், ரூஹை கைப்பற்றுவார், மரணம் உங்களை வந்தடையும். அன்பானவர்களே, ரமை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்தார்கள், மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர், அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தியை கொண்டு வரக்கூடியவர்கள் வந்து என்ற மூன்று விஷயத்தை சொன்னார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் யாரை பிரியப்பட வேண்டும் நினைக்கிறீர்களோ நீங்கள் பிரியப்பட்டுக் கொள்ளுங்கள், யாரை நேசிக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ நேசித்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஒரு நாள் அவரை விட்டு நீங்கள் பிரிய வேண்டும். யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவரை விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் பிரிய வேண்டும், முதல் செய்தி. இரண்டாவது சொன்னாங்க, இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ வேண்டும் என நீங்கள் பிரியப்படுகிறீர்களோ நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பக்கூடிய காலம் இந்த உலகத்தில் வாழலாம், அல்லாஹ் உங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை தௌஃபீக்கை தருகிறார், எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என பிரிய வாழ்ந்து கொள்ளுங்கள், ஆனால் ஒரு நாள் நீங்கள் மரணமாக வேண்டும், மௌத்தை சந்திக்க வேண்டும். இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி சொன்னாங்க, இந்த உலகத்தில் என்ன அமல் செய்ய வேண்டும் என்று செய்து கொள்ளுங்கள், மனம் எதையெல்லாம் விரும்புகிறதோ மனம் எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று பிரியப்பட்டால் செய்து கொள்ளுங்கள், ஆனால் என்ன அமலை நீங்கள் செய்தீர்களோ அந்த அமலை நீங்கள் மீண்டும் வந்து பார்ப்பீர்கள், அது உங்களிடத்தில் சமர்ப்பிக்கப்படும். உலகத்தில் ஒரு அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் இந்த நன்மை நாளை வறுமையினால் கொண்டு வந்து அவருக்கு முன்னால் வைக்கப்படும். உலகத்தில் அணு அளவு தீமை பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவம் அந்த குற்றம் நாளை மறுமையினால அவருக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படும். நீங்கள் இந்தந்த நல்லமல் செஞ்சிருக்கிறீங்க, இந்தந்த பாவங்கள் செஞ்சிருக்கிறீங்க, சமர்ப்பிக்கப்படும். ஆமா நாமா ஏடு என்று ஒரு பெரிய லிஸ்ட் அல்லாஹ்வுத்தால தயார் பண்ணி நம்ம கையில கொடுத்துருவோம், உலகத்தில் என்னவெல்லாம் அமல் செய்தோம் அந்த ஆமாம். இப்ப நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே, யோசியுங்கள்,
இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வுடைய படைப்புகளை அளவோடு நேசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகளை அளவோடு நேசிக்க வேண்டும். அது தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், மகனாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், சொந்தமாக இருந்தாலும், கடையாக இருந்தாலும், சொத்தாக இருந்தாலும், காசுபலமாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய படைப்புகளை அளவோடு நேசிக்க வேண்டும். காரணம், அவை அனைத்தை விட்டு நாம் ஒரு நாள் பிரிய வேண்டும். யாரை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்க வேண்டும். படைத்தவனை அதிகமாக நேசிக்க வேண்டும். படைத்தவனை அதிகமாக நேசித்தால் நாம் அவனை விட்டு பிரிய மாட்டோம், மாறாக அவரிடத்தில் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே நபிமார்களிடத்தில் மலக்குமார்கள் உரையாடுவார்கள், பேசுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே மலக்குல் மௌத் வந்து பேசுறாங்க, அல்லாஹு தஆலா ஒரு டைம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டான், உங்களுடைய ரூஹை கைப்பற்றி வர சொன்னா, நீங்க மௌத்தா போறீங்க, உங்க ரூஹை வாங்கிட்டோமா என்று யார் சொல்றா? மலக்குல் மௌத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மலக்குல் மௌத்தை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று கேட்டு வாருங்கள், ஒரு நண்பர் தன்னுடைய நண்பரை மௌத்தாக்குவாரா? ஒரு நண்பர் தன் நண்பரை மௌத்தாக்குவாரா? நான் அல்லாஹ் ஒரு நண்பர் அல்லவா, அல்லாஹ் என்ன நண்பராக தேர்ந்தெடுத்திருக்கிறாரே. இப்ராஹிம் ஹலீதுல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பராக அல்லாஹ்வு தஆலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மலக்குல் மௌத்துக்கு இந்த கேள்விக்கு பதில் வேணுமே, நேரா போனாங்க, உன்னுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை வாங்க போனேன், செய்தி சொன்னேன், அது இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பதில் தேடுறாரு, நான் என்ன பதில் சொல்ல? அல்லாஹு தஆலா அந்த மலக்குல் மௌத்திடத்தில் பதில் சொல்லிவிட்டான், நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் கேளுங்க, நான் சொன்னதாக கேளுங்க, ஒரு நண்பர் தன் நண்பரை சந்திக்க வெறுப்பாரா? ஒரு நண்பர் தன் நண்பரை சந்திக்க வெறுப்பாரா? கேளுங்க. வந்தாங்க, இத கேள்வியை கேட்டாங்க, இப்ராஹிம் அலை சொன்னாங்க, என் ரூஹை கைப்பற்றிக் கொடு, என் ரூஹை நான் நண்பரை சந்திக்க பிரியப்படுகிறேன். அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். மலக்குல் மௌத் எப்பொழுது வந்தாலும் மகிழ்ச்சியோடு பயணம் புறப்பட்டு போகலாம். நாம் யாரை சந்திக்க போறோம்? நாம் யாரை நேசித்தோமோ அவரை சந்திக்க போறோம். பிரபீபெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திப்பதை பிரியப்படுவாரோ அல்லாஹ் அவரை சந்திப்பதை பிரியப்படுகிறார். ஒமன் கரிகல் லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திப்பதை வெறுப்பாரோ கரிகல் அல்லாஹு லிகாஹு, அல்லாஹ் அவரை சந்திக்க வெறுக்கிறான் என்றார் பெருமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, நாம் உலகத்தில் வாழ்கிற பொழுது மூத்துடைய சிந்தனையோடு வாழ வேண்டும், மரணத்தின் சிந்தையோடு வாழ வேண்டும். பெருமான ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லஜாத், இன்பங்களை துண்டிக்கக்கூடிய, சுகங்களை துண்டிக்கக்கூடிய மௌத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள். மரணம் அடைந்து விட்டால் டீ காஃபி கொடுத்தாலும் ருசிச்சு பார்க்க முடியுமா? மட்டன் பிரியாணி கொடுத்தாலும் ருசிச்சு சுவை பார்க்க முடியுமா? அழகான மனைவி பக்கத்தில் இருந்தாலும் நாம் இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? எல்லாம் இருந்தாலும் கூட எந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது. இதோ கண்ணுக்கு முன்னால் இந்திய உலகத்திலே மகாராணி என்பதாக பட்டம் சுட்டி கொண்டவர் இங்கிலாந்துடைய மகாராணி எலிசபெத் மரணமடைந்து விட்டதாக தகவல் வந்திருக்கிறார். எல்லாம் இருக்கிறது, மகாராணியாக வாழ்ந்தவர், ஆனால் மூத்தை தடுத்து நிப்பாட்ட முடியவில்லையே, இன்பங்களை அனுபவிக்க முடியவில்லையே. இந்த உலகத்தை விட்டு நாம் செல்கிற பொழுது எதையும் எடுத்து செல்ல போவதில்லை. இந்த உலகத்தை விட்டு செல்கிற பொழுது ஏதேனும் ஒரு பொருள் நம்முடைய கையிலோ காலிலோ மாட்டியிருந்தாலும் அதை கரட்டி விட்டு தான் அடக்கம் செய்வார்கள். தங்க மோதிரம் போட்டிருக்கிறாரு, அல்ல வெள்ளி மோதிரம் போட்டிருக்காரு, அல்ல வைர மோதிரம் போட்டிருக்கிறாரு, சரி போறாரு, ஆசைப்பட்டு போட்டாரு, அப்படியே போகட்டுமே, அடக்கம் செய்வார்களா? அதையெல்லாம் கழட்டி விட்டு தான் செய்வாங்க. குறிப்பாட்டு அன்பானவர்களே, சில பேர் மசாயில் கேட்கிறாங்க,
என்ன மசாயின்னு சொன்னா மார்க்க மசாயல். அது தங்க பல் ஒரு அஞ்சு பல் கட்டி இருக்கிறாரு, அந்த தங்க பல்ல வந்து எடுத்துட்டு அடக்கம் பண்ணலாமா இல்ல அப்படி வச்சுதான் அடக்கம் பண்ணுமா? பல்லு தங்க பல், சில பேர் தங்க பல் கட்டுறாங்க பல்லு போயிடுச்சுன்னு சொன்னா, அந்த தங்க பல்லை எடுத்து விட்டு அடக்கம் செய்ய வேண்டுமா அல்ல அப்படி அடக்கம் செய்யலாமா என்று மசாயில் கேட்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய உடலில் ஏதேனும் இந்த உலகத்தின் செல்வம் ஒட்டி கொண்டிருந்தால் அதை எப்படி எடுக்கலாம் என்றுதான் பார்க்கிறார்களே ஒழிய சரி போகட்டுமே என்பதாக யாரும் விட்டு விடுவதில்லை. அன்பானவர்களே, மரணத்தை அதிகமாக நினைவு கூற வேண்டும். அதற்கு என்ன செய்வது? ரசூலா சொல்றாங்க, யாதத்துல் மரீத், நோயாளிகளை சென்று நலம் விசாரிங்க. நோயில் கஷ்டப்படக்கூடிய மனிதரை சென்று சந்திக்கிற பொழுது உங்களுக்கு மூத்துடைய ஞாபகம் வரும், மரணத்தின் ஞாபகம் வரும், நோயாளி சென்று சந்தியுங்கள். யாராவது ஒரு ஒப்பாத்தாகி விட்டார் என்று சொன்னார், ஜனாசாவை சென்று பாருங்கள், அந்த ஜனாசாவை பார்க்கிற பொழுது உங்களுக்கு மூத்துடைய ஞாபகம் வரும். அவருடைய இறுதி கடமைகளில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள், அவரை குளிப்பாட்டுவது, அவருக்கு கஃபன் அணிவிப்பது, அவரை சுமந்து செல்வது, அவரை அடக்கம் செய்வது, அந்த இறுதி கடமைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு என்ன வரும்? மூத்துடைய ஞாபகம் வரும். அடிக்கடி மன்னரைக்கு சென்று ஜியாரம் செய்யுங்கள், கபருக்கு சென்று ஜியாரம் செய்யுங்கள். கபர்களை சந்திக்கிற பொழுது, மன்னரை வாசிகளை சந்திக்கிற பொழுது உங்களுக்கு மறுமை ஞாபகத்துக்கு வரும், மறு உலக வாழ்க்கை ஞாபகத்துக்கு வரும். அன்பானவர்களே, மௌத்தை அதிகமாக நினைவு கூறுகிற பொழுது நமக்கு மூன்று விதமான பயன்கள் ஏற்படும். ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மோகம் குறையும். இன்னும் அதிகமாக உலகத்தை தேட வேண்டும், இன்னும் அதிகமாக செல்வத்தை சேமிக்க வேண்டும், சேகரிக்க வேண்டும், அதற்காக இன்னும் அதிகமாக நேரங்களை கொடுக்க வேண்டும், உழைப்பை அதிகமாக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை குறையும். துன்யாவுடைய மோகம் குறையும், போதும் என்ற மனம் வரும். போதும் என்ற மனம் வந்துவிட்டால் நேரங்கள் மிச்சமாகும், நேரங்கள் மிச்சமானால் நல் அமல்களில் அந்த நேரங்களை பயன்படுத்தலாம். நமக்கு துன்யாவின் மோகம் அதிகமானால் நாம் துன்யாவை தேடிக்கொண்டே இருப்போம், தேடிக்கொண்டே இருப்போம், அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம், ஓடிக்கொண்டே இருப்போம். சாப்பிடுவதற்கு கூட நேரம் கிடைக்காது, தூங்குவதற்கு கூட சரியாக நேரம் கிடைக்காது. அப்படித்தானே சில பேர் சொல்றாங்க, படுக்கிறதுக்கு 12 மணி ஆயிடுது, படுக்கிறதுக்கு 12, எத்தனை மணிக்கு எந்திப்பீங்க? காலை 5 மணிக்கு எந்திருவாங்க. படுக்கிறது 12 மணி, எந்திக்கிறது 5 மணி, மீதமுள்ள நேரம் எல்லாம் என்ன செய்யறாரு? உலகத்தை தேடுகிறார், தூங்குவதற்கு கூட நேரம் கிடைப்பது. சில பேர் மதிய சாப்பாடு 5 மணி 6 மணிக்கு சாப்பிடறாங்க. ஏங்க இவ்வளவு லேட்டா சாப்பிடுறீங்க? நேரமே கிடைக்கிறது, இப்பதான் நேரம் கிடைச்சு சாப்பிடுறேன். மௌத்தை அதிகமாக நினைவு கூறுகிற பொழுது துன்யாவின் மோகம் குறையும், போதும் என்ற மனம் ஏற்படும். இரண்டாவது பயன், மௌத்தை அதிகமாக நினைவு கூறுகிற பொழுது தௌபா செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கும். நாம் நிறைய பாவம் செஞ்சிருக்கோம், குற்றம் செஞ்சிருக்கிறோம், எப்ப மலக்குள் மௌத்து வருவாரும் தெரியாது, எப்ப நாம் ஆர்வமாகவும் தெரியாது, நாம தௌபா செஞ்சு பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு வாங்கிக்கலாம்னு சொல்லி தௌபா செய்ய வேண்டும் என்ற அந்த தேட்டம் ஏற்படும். அவர் செய்த பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பை தேடிக் கொள்வார். அத்துடனே இனிமேல் நம்ம பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று பாவங்களை விட்டு தன்னை தூரமாக்கிக் கொள்வார். எப்பங்க மௌத்துடைய சிந்தனை வருகிறது? மௌத்துடைய சிந்தனை இல்லைன்னு சொன்னா, மரணத்தின் சிந்தனை இல்லைன்னு சொன்னா, ரொம்ப செஞ்சுக்குவோம், கடைசியா செஞ்சுக்குவோம், நாள் தான் இருக்குது, நாள் தான் நாள் தான் இருக்கு. நீங்க எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு இந்த உலகத்தில் 70 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு யாரு சொன்னா? 80 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு யாரு சொன்னா? உலகத்தில் மறைக்கப்பட்ட விஷயங்களில் மௌத் எப்பொழுது வரும் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. 5 விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த 5 விஷயங்களில் ஒன்று, ஒரு மனிதன் எப்பொழுது மரணமாகுவான், எந்த இடத்தில் மரணமாகுவான், எந்த நேரத்தில் மரணமாகுவான், ரப்புக்கு மட்டும்தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியும். இரண்டாவது பிரயோஜனம், மௌத்தை அதிகமாக நினைவு கூறுகிற பொழுது நாம் தௌபா செய்து கொள்வோம், பாவங்களுக்காக மன்னிப்பு வாங்கிக் கொள்வோம். அல்லாஹ் தாலாவிடத்தில் பாவங்களை விட்டு நாம் தூரமாகிக் கொள்வோம். மூன்றாவது,
வணக்க வழிபாட்டில் ஈடுபாடு ஏற்படும். இன்னும் எவ்வளவு காலம் இருக்கும் தெரியாது. கொஞ்சம் அமல்கள் அதிகப்படுத்திக் கொள்வோம், நன்மை கொஞ்சம் அதிகமா சம்பாதிச்சுக்குவோம் என்பதாக நன்மையான அமல்கள் அதிகம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் பிறக்கும். அதற்கான முயற்சிகளை செய்வோம். எத்தனையோ நபர்கள் ஹஜ்ஜுடைய கடமை ஏற்பட்ட பின்னாலும் கூட, ஹஜ் செய்யக்கூடிய அளவுக்கு பொருளாதார வசதி இருந்தும் கூட, ஹஜ் செய்யக்கூடிய அளவுக்கு உடல்ல ஆற்றல் இருந்தும் கூட, ஆரோக்கியம் இருந்தும் கூட ஹஜ் கடமையை செய்யாமல் இருக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? செஞ்சுக்கலாம், வயசான காலத்துல ஒரு 60 வயசு ஆனதுக்கு பிறகு செஞ்சுக்கலாம் என்று தாமதப்படுத்துகிறார்கள். ஏன் தாமதப்படுத்துறாங்க, என்ன காரணம்? அந்த அமல் பக்கம் ஆர்வம் ஏற்படவில்லை, ஹஜ்ஜுடைய அமலை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படவில்லை. ஏன் ஆர்வம் ஏற்படவில்லை? மூத்துடைய பயம் வரல, மூத்துடைய சிந்தனை வரல. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சுய விருப்பம் நமக்கு கொடுத்திருந்தாலும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரையறை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது, மரணமாகிற பொழுது எவ்வாறு மரணிக்க வேண்டும், எப்படி மரணிக்க வேண்டும்? முஸ்லீமாக மரணிக்க வேண்டும், நம்பர் ஒன். இரண்டாவது, ஷஹாதத்துடைய கலிமாவை முடிந்த நிலையில் மரணிக்க வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஏதேனும் ஒரு நற்கிரியையை நல்லமல் செய்த நிலையில் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றாங்க, படைச்ச ரப்பல் ஆலமீன் சொல்றான், நம்மின் மீது தாயை விட 70 மடங்கு இரக்கம் உள்ள இறைவன் பேசுகிறான், கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அல்லாஹ்வை எப்படி பயப்பட வேண்டுமோ, அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி பயப்பட்டு அஞ்சு வாழுங்கள். வாழ்த்தும் முஸ்லிமும், இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பிரிகிற பொழுது, மரணமாகிற பொழுது முஸ்லீமாக தவிர நீங்கள் மரணமாக வேண்டாம். நீங்க முஸ்லீமா மூத்தாங்க, இமானோடு மூத்தாங்க. அல்லாஹ் நம்மட்ட அறிவுரைய சொல்லிக்காட்டு, முஸ்லீமா மரணமானாதான் நம்முடைய மன்னரை வாழ்க்கை நல்லா இருக்கும், மறுமை வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆபத்தான விஷயம் தெரியுங்களா? அருமை பெருமான ரசூசர்கள் சொல்றாங்க, சக்கராத் ஹால் வந்து விட்டால், மலக்குல் மௌத் நம்முடைய உடலிருந்து உயிரை எடுக்கக்கூடிய அந்த நேரம் வந்து விட்டால், மலக்குல் மௌத் மட்டும் மரமாட்டாங்களாம், இபிலீசும் வந்து விடுவான், ஷைத்தானும் வந்து விடுவான். பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டு அவன் சொல்லுவான், நீ ஒரு யூதனாக மூத்தாக, நீ ஒரு கிறிஸ்துவனாக மூத்தாக, நீ ஒரு காபிராக மூத்தாக, நீ ஒரு முஷ்ரிக்கா மூத்தாக, நீ கலிமாவை சொல்லாத, கலிமாவை பேசாத என்றெல்லாம் கடைசி நேரத்தில் நம்மை முஸ்லீம் அல்லாமல் ஈமான் இல்லாத நிலையில் மரணிக்கச் செய்யக்கூடிய எல்லா ஏற்பாடையும் முயற்சியும் யார் செய்வார்? இபிலீஸ் செய்வான். காலமெல்லாம் நம்மை வழிகெடுத்துக் கொண்டு அந்த இபிலீஸ் ஷைத்தான் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுதும் வழிகட்ட நிலையில் மூத்தாக வேண்டும் என அவன் ஆசைப்படுவான். அதற்காக கடுமையா முயற்சி பண்ணுவான். இது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருக்காவது சக்கராத்ஹால் வந்து விட்டால் நீங்கள் பக்கத்தில் அமர்ந்து நீங்கள் கலிமாவை சொல்லிக் கொண்டே இருங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அதிகமா சொல்லிக் கொண்டே இருங்கள். அவர் காதில் விழும், அவரால் பேச முடியாது, ஆனால் நீங்க பேசுவதை கேட்பார். அவரால் பேச முடியாது, ஆனால் நடப்பதை எல்லாம் அவர் பார்ப்பார். நீங்க சுத்தி உட்கார்ந்து கொண்டு கலிமாவை நினைவூட்டினால் அவருக்கு அந்த கலிமா சொல்லப்பு நசீப் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கான ஆஃபிரு கலாமுஹு மன் கான ஆஃபிரு கலாமிஹி லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யார் கடைசி நேரத்தில் கலிமாவை முடிந்து விட்டாரோ, லா இலாஹா இல்லல்லாஹ்வை சொல்லி விட்டாரோ, ஒரு சொர்க்கத்து நுழைந்து விடுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இந்த இபிலீஸ் அவ்வளவு சீக்கிரமா கலிமாவை சொல்ல விட மாட்டான். அன்பானவர்களே, கடைசி நேரத்தில் நாம் கலிமாவை மொழிய வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் வாழ்கிற பொழுது கலிமாவை அதிகமாக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒருத்த வியாபாரி தன் நேரங்கள் அதிகமான நேரத்தை அதில் தான் செலவழித்தார். என்ன வியாபாரி சொன்னா, எதிர்த்தாலும் 5 ரூபாய், எதிர்த்தாலும் 5 ரூபாய், 5 ரூபாய் பொருள் வியாபாரம் பண்றார். 24 மணி நேரத்தில் பெருமா நேரங்களை அவர் அதுக்காக பயன்படுத்தினார். சக்கராத் ஹால்ல
அவர் அந்த வார்த்தையை சொல்றார், எதர்த்தாலும் அஞ்சிருவா, எதர்த்தாலும் அஞ்சிருவா, எதர்த்தாலும் அஞ்சிருவா. காலமெல்லாம் எந்த வார்த்தையை பயன்படுத்தினாரோ அந்த வார்த்தை எங்கே வருகிறது? மூத்த நேரத்தில் வருகிறது. காலமெல்லாம் நாம் லா இலாஹ இல்லாஹ்வை அதிகமாக பயன்படுத்தினால் நம்முடைய மூத்தில் எது வரும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது சொல்வதற்கு எந்த செலவும் செய்ய வேண்டியதில்லை, எந்த சிரமம் எடுக்க வேண்டியதில்லை. நடக்கிற பொழுதும் அமர்ந்திருக்கிற பொழுதும் நாம் கலிமாவை சொல்லிக் கொண்டே இருக்கலாம், நாவில் மொழியாவிட்டாலும் கூட உள்ளத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யணும். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி போடும். நாங்கள் மரணமாகிற பொழுது ஈமானோடு எங்களை மரணிக்கச்சு. நாங்கள் மரணமாகிற பொழுது ஷைத்தானின் சூழ்ச்சி வலையில் சிக்கிவிடாமல் எங்களை பாதுகாத்து கலிமாவை சொன்ன நிலையில் உன்னை வந்தடையக்கூடிய தௌஃபீக் எங்களுக்கு தருவாயாக என நாம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த துவாவின் பரக்கத்தினால் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது நாம் என்ன செய்யலாம்? ஈமானோடு மூத்தாகலாம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நீண்ட காலம் நாம் வாழப்போவதில்லை. அல்லாஹூ தாலா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் கொடுத்திருக்கிறான். கொடுத்திருக்கின்ற வாழ்க்கையை பயனுள்ள முறையில் கழிப்போம். கொடுத்திருக்கின்ற நேரங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய நல் அமல்களை நாம் பயன்படுத்துவோம். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவோம். அண்ணன் பெருமானார் ரசூலை கரீம் சல்லல்லாஹும் சொன்னதை போன்று மௌத்துடைய சிந்தனையோடு மரணத்துடைய சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்வோம். எல்லாம் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுதும் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுதும் அவன் விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக, அவன் விரும்பிய ஏதேனும் நல்லமல் செய்த நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கிரமிப்பானாக. வாஹர தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.